ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி, வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. நாங்க இப்ப சொல்றத லைட்டா இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க இப்ப ஒரு பிளேஸ்க்கு கார்ல இல்லாட்டி பைக்ல போயிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க போயிட்டு இருக்கப்பே பாதிலேயே உங்க வண்டியில இருக்கிற ஃபியூயல் தீர்ந்து போச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன, வண்டியை உரம் கட்டிட்டு பக்கத்துல ஏதாவது பெட்ரோல் பங்க் இருக்கானு பாத்துட்டு அங்க போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து போட்டு வண்டி எடுத்துட்டு போயிருவோம். இது ரோட்ல ஓட்டிட்டு போற வண்டிக்குனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அதே ஒரு வண்டியை நம்ம வானத்துல, அதாவது பிளைட் ஓட்டிட்டு போறப்ப நடுவானத்துல பறந்துட்டு இருக்கப்ப அதுல இருக்கிற ஃபியூயல் தீர்ந்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? இதை கேக்குறப்ப உங்களுக்கு காமெடியா தெரியலாம், என்னடா இப்படிலாம ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஆனா இப்படியும் ஒரு இன்சிடென்ட் வரலாற்றுல நிகழத்தான் செஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஜூலை 23, 1983. இந்த கதையை பத்தி நம்ம இன்னும் சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு ஒரு நாள் முன்னாடி போகணும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிளேனான ஏர் கனடா பிளைட் 143 டொரண்டோல இருந்து எட்மண்டனுக்கு போகுது. எதுக்கு போகுதுன்னா மெயின்டெனன்ஸ் செக்அப்புக்காக போகுது. ஏன்னா அடுத்த நாள் காலையில இருந்து இது ரெகுலர் பேசஞ்சர் பிளைட்டா மாறிடும். அதுக்காக தான் மெயின்டெனன்ஸ் செக்அப்புக்காக வந்திருக்கு. அந்த செக்அப்பும் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ பிளேனும் மான்ட்ரியலுக்கு திரும்புது. சோ இங்க இருந்து தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த காலத்துக்குரிய புதிய ரக விமானமான போயிங் 767 வகையை சேர்ந்த இந்த ஒரு ஏர் கனடா பிளைட் 143 மறுபடியும் மான்ட்ரியல்ல இருந்து எட்மண்டனுக்கு போக தயாராயிட்டு இருக்கேன். பிளைட் எப்பயுமே கிளம்புறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஃபியூயல ஃபில் பண்றது வழக்கமான ஒரு விஷயம் தானே. சோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயணத்துக்கான ஃபியூயல ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பேசஞ்சர்ஸ் ஒவ்வொருத்தரா பிளைட்டுக்குள்ள ஏறிட்டு இருக்காங்க. அந்த பிளைட் ஆபரேட் பண்ணக்கூடிய மெயின் கேப்டனும் உள்ள வந்துட்டாரு, ஃபர்ஸ்ட் ஆபீசரும் உள்ள வந்துட்டாரு, அண்ட் அந்த பிளைட்டுக்குள்ள டிராவல் பண்ண போற 61 பேசஞ்சர்ஸும் இப்போ உள்ள இருக்காங்க. சோ ஃபியூயல ஃபில் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஹீரோ பிளைட் மறுபடியும் எட்மண்டனுக்கு வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோ பிளேன், அதாவது ஏர் கனடா பிளைட் 143, 41 அடி உயரத்துல ரெட்லேக்கு மேல பறந்துட்டு இருக்கு. இது எக்ஸாக்டா மிடில் ஆஃப் த டெஸ்டினேஷன். இங்க இருந்து பாதி தூரத்தை கடந்தாதான் எட்மண்டன் ரீச் பண்ண முடியும். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் ஓபன் ஆகுது. அதுதான் பைலட்டுக்கு முன்னாடி இருக்க காக்பிட்ல இருந்து வர வார்னிங் சவுண்ட். அந்த சவுண்டை கேட்ட உடனே பைலட் வேகமா செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப தான் இது லெப்ட் இன்ஜின்ல இருந்து வர அலாரம் சவுண்ட்ன்றத கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அதுக்கு மேல எக்ஸாக்டா அதுக்குரிய ரீசன் என்னன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் இது ஃபியூவல் பிரஷர்னால வர ப்ராப்ளம், இதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த அலாரத்தை டேன் ஆஃப் பண்றாரு. ஆனா அடுத்த சில நிமிடங்களிலேயே இன்னொரு அலாரமும் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா இப்பதானே இந்த சவுண்ட் ஆஃப் பண்ணோம், மறுபடியும் இதே சவுண்ட் தான் அடிக்குதான்னு சொல்லிட்டு பைலட் அதை செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அப்படி செக் பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது, இப்ப வர இந்த வார்னிங் சிக்னல் லெப்ட் சைடு இருந்து வரல, ரைட் சைடு இருக்கிற இன்ஜின்ல இருந்து வருது அப்படின்றது. இதை பார்த்த உடனே பைலட்டுக்கு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது தெளிவா தெரியுது. அவருக்கு இந்த ஒரு தெளிவுக்கு அடுத்து அடுத்த சில நிமிடங்கள்லயே இன்னொரு இடியும் வந்து விழுகுது. அதுதான் லெப்ட் சைடு இன்ஜினோட கம்ப்ளீட் டெட் சிக்னல். அதாவது இப்ப லெப்ட் சைடு இன்ஜின் கம்ப்ளீட்டா டெட் ஆயிருச்சு. இதை பார்த்த உடனே பைலட்டுக்கு மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆபீசருக்கும் பயங்கரமான ஒரு பேனிக் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. உடனே பைலட் ஃபர்ஸ்ட் ஆபீசர் கிட்ட நம்மளால இனிமேல் டெஸ்டினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இன்ஜின் தான். சோ அந்த ஒரு இன்ஜின் டெட் ஆறதுக்குள்ள நம்ம இந்த ஒரு பிளைட்டை தர இறக்கியானோ. சோ அதற்கான வேலையை நீங்க இப்பயே ஆரம்பிங்க, பக்கத்துல ஏதாச்சும் ஒரு ஏர்போர்ட் இருக்கானு நீங்க செக் பண்ணுங்க சொல்லிட்டு அவரை செக் பண்ண சொல்றாரு. அப்படி அவரை செக் பண்ண சொன்ன அடுத்த சில நிமிடங்கள்லயே இன்னொரு மிகப்பெரிய இடியும் அவங்களுக்கு விழுகுது. இப்ப வர்றது வெறும் வார்னிங் சிக்னல் கிடையாது, ஒரு மிகப்பெரிய பேங் சிக்னல் அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன் இந்த ஒரு சிக்னல் இதனால் வரைக்கும் அதுக்குள்ள இருக்கிற பைலட்டா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஆபீசரா இருந்தாலும் சரி, அதுல இருக்கிற கேபின் மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, யாருமே கேட்டதில்லை அப்படின்னு தான் சொல்லியானோ. அந்த சிக்னல் வேற எதுவும் கிடையாது, பிளைட்ல இருக்கிற எல்லா இன்ஜினுமே சடன் ஆக போகுது அப்படின்றதுக்கான வார்னிங் சிக்னல் தான் அது. சோ இப்ப பிளைட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே உச்சகட்ட பேனிக் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் பைலட்டுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது வேற எதுவும் கிடையாது, இது இப்பதான் புதிதாக இறக்கப்பட்ட போயிங் 767 வகையை சேர்ந்த புதிய ரக விமானம். இதற்கு முன்னாடி இருந்த விமானங்கள் எல்லாத்துலயுமே பழைய அளவீடான பார்பேரியன் இம்பீரியல் யூனிட்ஸ் முறையில தான் ஃபியூவலை ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வாங்கின இந்த போயிங் 767ல இப்ப புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய அளவீடான குளோரியஸ் மெட்ரிக் சிஸ்டம் முறையில ஃபியூவலை ஃபில் பண்றாங்க. சோ இந்த இரண்டு வித்தியாசமான அளவீடுகள்னால ஃபியூவலை ஃபில் பண்றவங்களுக்கே பயங்கர கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் இந்த பிளேன் பாட்டி 20,300 கிலோகிராம்ஸ் ஃபியூவலை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க கன்ஃபியூஷன்ல பழைய அளவீடான 20,300 பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபியூவலை ஃபில் பண்ணிட்டாங்க. என்னடா கிலோகிராம்க்கும் பவுண்ட்ஸ்க்கும் அப்படி பெருசா வித்தியாசம் இருக்க போது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இங்க தான் பெரிய வித்தியாசமே இருக்கு. ஏன்னா ஒரு பவுண்ட்னா ஒரு கிலோகிராம் கிடையாது, ஹாஃப் கிலோகிராம். தட் மீன்ஸ் இவங்க ஃபில் பண்ண 22,300 பவுண்ட்ஸ் ஆஃப் ஃபியூல்ன்றது வெறும் 11,150 கிலோகிராம்ஸ் ஆஃப் ஃபியூல் தான். அதாவது இவங்க ஃபில் பண்ண சொன்ன ஃபியூல்ல பாதி அமௌண்ட் தான். சோ இத வச்சு பாதி தூரம் தான் டிராவல் பண்ண முடியும். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இதைத்தான் கேப்டனும் கெஸ் பண்றாரு. என்னடா நடுதூரத்துல வந்து இதெல்லாம் கெஸ் பண்ணவரு, பிளேனை ஸ்டார்ட் பண்றப்பே இதெல்லாம் பார்க்காமையா விட்டாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. அது என்னன்னா இந்த பிளைட்ல இருக்க ஃபியூல் காச்சு பெருசா ஒர்க்
ஆகுதுன்றது இந்த ஃப்ளைட்டை ஓட்டுற எல்லா பைலட்ஸ்க்குமே தெரியும். ஸோ இவங்க எப்பயுமே ஃபியூவல் காட்சை பார்க்காம பக்கத்தில் இருக்க சிஸ்டத்தை தான் பார்ப்பாங்க. அந்த சிஸ்டத்தில் ஃபியூவல் சஃபிஷியன் காட்டிச்சுன்னா ஃப்ளைட் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபைலட்டும் பண்ணியிருக்காரு. ஆனால் இவரோட கெட்ட நேரம் அந்த சிஸ்டமும் தப்பாக தான் காமிச்சிருக்கு, அதாவது ஃபியூவல் சஃபிஷியன் காட்டியிருக்கு. என்ன தான் பைலட்டுக்கு பல விஷயங்கள் ஸ்ட்ரைக் ஆனாலும் பல ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போனாலும் பழசை நினச்சி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஏன்னா அங்கே எல்லாமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடந்துட்டுருக்கு. இவர் இதை யோசிச்சுட்டு இருந்த அடுத்த சில செகண்ட்ஸில் அடுத்த வானி சிக்னலும் வருது. அது வேறதும் கிடையாது, மிச்சிருந்த ஒரே ஒரு ரைட் இன்ஜினும் ஃபெயிலியர் ஆயிருது, அதாவது டெட் ஆயிருது. ஸோ இப்போ வேறு வழியே இல்லை, ஃப்ளைட் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணி தானும். இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனே அங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்லேருந்து கேபின் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி பைலட்டை திரும்பி பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே பைலட் டே என்ன பார்த்து நட ஆக போகுது, ஃப்ளைட்டை எப்படி லேண்ட் பண்ணுறதுன்னு மேனுவரில் ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கடான்னு சொல்லிட்டு மேனுவரை செக் பண்ண சொல்கிறாரு. மேனுவர்னா வேறு எதுவும் கிடையாது, கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் ஃப்ளைட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிற ஒரு புக்கு தான் மேனுவர். அந்த ஒரு புக்கில் இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாரு. ஆனால் அந்த புக்லேயே உங்களுக்கு கிரியேட் ஆன இந்த ஒரு சுச்சுவேஷன் சுத்தமாக இல்லை, அதாவது எல்லா இன்ஜினுமே ஃபால்ட்டானா எப்படி ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சுத்தமாக அதில் கிடையாது. ஸோ இப்போ வேறு வழியே இல்லை, எல்லா பாரமும் பைலட் மேலே தான் விழுகுது. இருந்தாலும் இதுலேயும் ரெண்டு நல்ல விஷயங்கள் இருக்குது, அது வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு இருக்கிற பைலட் அதாவது ராபர்ட் பியர்சன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கிளைடர் பிளேனை ஓட்டுறதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட். கிளைடர் பிளேன் ஓட்டுறதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கிளைடர் பிளேனில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே செங்குத்தாக கீழே இருக்குது, அதுலேருந்து லேண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இழந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இறங்குறப்ப அது செங்குத்தாக தான் இறங்கும். அப்படி இறங்குறப்ப இதை கிளைடர் பிளேனாக நினச்சி அவரை கீழே இறக்கிடுவார்ன்ற நம்பிக்கையில் தான் உள்ள இருக்க எல்லாரும் இருக்காங்க. ஆனால் கிளைடர் பிளேன் அப்படின்றது சின்ன பிளேன், அதை இறக்குறது ஈஸி. ஆனால் இது ஜெய்ஜென்டிக்கான பெரிய பேசஞ்சர்ஸ் பிளேனு, இதை எப்படி இவர் இறக்க போறாரு அப்படின்றது தான் இங்கே இருக்கிற சேலஞ்சாகவே இருக்க போகுது. இதில் இருக்க இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த புதிய ரக போயிங் 767 விமானத்தில் ரெண்டு இன்ஜின்ஸுமே டெட் ஆயிடுச்சுன்னா இந்த பிளேனுக்கு அடியில் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஏர் டர்பைன் பாப் அப் ஆகும். இந்த ஏர் டர்பைனோட வேலையே டெம்பரவரியாக ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி செயல்பட்டு அந்த ஏர்பிளைனுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறது தான். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு இந்த பிளேனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது ரொம்ப ஆசிலேட் ஆகி கீழே போகாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக கீழே கொண்டு போக முடியும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இவங்களுக்கு சாதகமாக இருக்கே தவிர மற்றபடி அங்கே எதுவுமே இவங்களுக்கு சாதகமாக இல்லை. ஃப்ளைட்டும் பயங்கர ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லையும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட இருந்து ஒரு நல்ல விஷயமும் வருது, அதுதான் நியர்பையில் இருக்கிற வென்னிபெக் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட். என்னதான் இந்த ஒரு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கு அப்படின்றத கண்டுபிடித்தாலும் அந்த ஒரு ஏர்போர்ட்டை ரீச் ஆகிற அளவுக்கு இந்த பிளேன் டிராவல் பண்ணுமா அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாகவே இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ரெண்டு விஷயங்களை கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒன்று, எவ்வளோ நேரத்தில் இந்த ஃப்ளைட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குது, அதாவது ஆல்டிடியூடில் கீழே இறங்குது அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது கிராஸ் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இவர்கிட்ட இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எவ்வளோ ஆல்டிடியூடு கீழே இறங்குதுன்றதை மட்டும் தான் கால்குலேட் பண்ண முடிஞ்சதே தவிர எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்றத கால்குலேட் பண்ண முடியலை. ஸோ இதற்காக வின்னிபெக் ஏர்போர்ட்டில் இருக்கிற ரேடாரோட உதவியை அவர் நாடுறாரு. அந்த சைட்லேருந்து அந்த டேட்டா கிடைக்குது. அந்த இரண்டு டேட்டாவையும் இவர் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த ஒரு ஃப்ளைட்டு வின்னிபெக் ஏர்போர்ட்டை அடையாதுன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க ஃபர்தரா அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணியே ஆகணும். அது வேற எதுவும் கிடையாது, வின்னிபெக்கை விட நியரரா வேற எதுவும் ஏர்போர்ட் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். அதுக்காக இவங்க மறுபடியும் வின்னிபெக்கோட ஹெல்ப் பண்ண ஆடுறாங்க. அவங்களும் ஒரு பிளேஸ் இன்ஃபார்ம் பண்றாங்க, அதுதான் கிம்லியில இருக்க ராயல் கனடியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ். இந்த பிளேஸ் வேற எதுவும் கிடையாது, இதற்கு முன்னாடி ஏர்போர்ட்டா செயல்பட்டு இருந்த பிளேஸ் தான், இப்ப அபாண்டனா இருக்கு. ஸோ இங்க நார்மல் ஏர்போர்ட்ல இருக்க மாதிரியான ஓடுதலமும் இருக்கும், அதே நேரத்தில் அபாண்டனாவும் இருக்கு. ஸோ இங்க நீங்க இறக்குறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு வின்னிபெக்ல இருந்து ரிப்ளையும் வருது. இந்த ஒரு நியூஸ் பயங்கர பேனிக்கா இருக்க பிளேன் க்ரூ மெம்பர்ஸ்க்கு ஓரளவுக்கு ஆறுதல் தருதுன்னே சொல்லலாம். என்னதான் இது இவங்களுக்கு ஆறுதலை தந்தாலும் இவ்வளவு ஃபாஸ்டா கீழே போயிட்டு இருக்க பிளேனை லேண்டிங் பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய குவெஸ்டின் மார்க் தான். ஏன்னா 400 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற வேகத்துல போன கிளைடரை தான் இந்த பிளேனை ஓட்டிட்டு இருக்க பைலட்டால லேண்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த பிளேன் அதை விட வேகமா கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிளேன் வேகத்தையும் அதே 400 கிலோமீட்டர் பர் ஹவருக்கு குறைச்சா மட்டும்தான் இதை லேண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ஓரளவுக்கு இருக்கு. ஸோ அதற்காக பிளேட்டோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு பைலட் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க இருக்கிற பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இவர் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ற எலக்ட்ரிசிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டி வரதே ஃப்ளைட்டுக்கு கீழே பாப் அப் ஆயிருக்க அந்த டர்பைன்ல இருந்து தான் வந்துட்டு இருக்கு. சோ இவர் ஒன்ஸ் ஃப்ளைட்டோட ஸ்பீடை கம்மி பண்ண ஆரம்பிச்சார் அப்படின்னா அந்த டர்பைன் சுத்துற ஸ்பீடும் கம்மியாயிரும். அந்த ஸ்பீடு கம்மியாயிருச்சுன்னா போதுமான எலக்ட்ரிசிட்டி ஃப்ளைட்டுக்கு வராது. அது வரலாட்டினா பைலட்டால சுத்தமா ஸ்பீடை கம்மி பண்ண முடியாது. அந்த ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆச்சுன்னா ஃப்ளைட்டோட ஸ்பீடு இவர் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு அதிகமாயிரும். இதுக்கெல்லாம் மாஸ்டரான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அபண்டன்டான ஏர்போர்ட் நினைச்ச ஒரு ஏர்போர்ட்ல இருக்க போறாங்க பாத்தீங்களா, அது அபண்டன்டான ஏர்போர்ட்டே கிடையாது. அதை பல மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ரேஸ் ட்ராக்கா மாத்திட்டாங்க. அதுக்கெல்லாம் பெரிய ட்விஸ்டா அந்த ஒரு ரேஸ் ட்ராக்ல இப்ப அதாவது இவங்க தரையிறக்க போற இந்த ஒரு சமயத்துல ஒரு மிகப்பெரிய ரேஸும் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஒரு ரேஸை பாக்குறதுக்கு பல மக்கள் அங்க கூடியிருக்காங்க. அதுக்கும் மேல
இவர் இறக்க போற அந்த ஒரு ஓடுதளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓடுதளத்தோட சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜும் போட்டிருக்காங்க. ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே, அதாவது இந்த ஒரு ஏர்போர்ட் ரேஸ் ட்ராக்கா மாறி இருக்கு அப்படின்றதும், அதுல இப்போ ஒரு மிகப்பெரிய ரேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதும் இந்த பிளேன் ஓடிட்டு இருக்கிற பைலட்டுக்கும் தெரியாது, அதுக்குள்ள இருக்கிற குரூ மெம்பர்ஸுக்கும் தெரியாது. அதே நேரத்துல இந்த பிளேஸ்க்கு நீங்க போங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா, வின்னிபேக் ஏர் டிராபிக் கண்ட்ரோல், அவங்களுக்கும் தெரியாது. இதுல இருக்க இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பிளேன்ல இருக்க எல்லா இன்ஜின்ஸ்மே அவுட், சோ அந்த பிளேன் சத்தமே இல்லாம கீழே இறங்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல அதற்கு அப்படியே ஆப்போசிட்ல பல மக்கள் கூடியிருக்கிற அந்த ரேஸ் ட்ராக்ல பயங்கர சத்தத்தோடையும் ஆரவாரத்தோடையும் ரேஸ் நடந்துட்டு இருக்கு. சோ சத்தமே இல்லாம கீழே இறங்கிட்டு இருக்க இந்த ஒரு ஏர்பிளேன் பத்தி அவேர்னஸ் அங்க இருக்க மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சோ இவ்வளவு கிரிட்டிக்கலான இந்த ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஏர்பிளேன் அங்க லேண்ட் ஆக போதா இல்ல பிளாஸ்ட் ஆக போதா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா தான் இருக்கு. அதுக்கு மேல அந்த பிளேன் லேண்ட் ஆகணும்னாலே அந்த பிளேன்ல இருக்க லேண்டிங் கியர், அதாவது லேண்டிங் சக்கரங்கள் கீழே வந்தாகணும். ஆனா அதை கீழே இருக்கிறதுக்கு போதுமான எலக்ட்ரிசிட்டி இவங்கிட்ட சுத்தமா இல்ல. இருந்தாலும் இவங்களுடைய நல்ல நேரம், இந்த பிளேன் வேகமா கீழே வந்துட்டு இருக்கனால கிராவிட்டி டிராப்னால ஆட்டோமேட்டிக்காவே அந்த சக்கரங்கள் கீழே வந்து லாக் ஆகவும் செய்யுது. ஆனா இதுலயும் ஒரு ட்விஸ்ட் என்ன நடக்குதுன்னா, பிளைட்டோட முன்பாகத்துல அதாவது மூக்கு கிட்ட இருக்க சக்கரங்கள் கீழே வந்தாலும் லாக் ஆகல. சோ இந்த பிளைட்டை லேண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. சோ இங்கிருந்து தான் திக் திக் மூமெண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. கீழே மக்கள் பயங்கர ஆர்வத்தோட கார் ரேஸ பாத்துட்டு இருக்காங்க, மேலிருந்து பிளைட் பயங்கர ஃபாஸ்டா கீழே இறங்குது. அந்த சமயத்துல தான் மக்களுக்கு மேல ஒரு சாடோ கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. என்னடா இவ்வளவு பெரிய சாடோ கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு லைட்டா மேல திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு மிகப்பெரிய பிளேன் இவங்க மண்டைக்கு மேல வந்துட்டு இருக்கு. ஆகா, எப்படா பிளைட்டா மண்டைக்கு மேல விட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. அதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா அந்த பிளைட்டுக்கு நேரா கீழே ஒருத்தன் கார வேற ரேஸ்ல ஓடிட்டு போயிட்டு இருக்கான். அவனுக்கு என்னடா இவ்வளவு பெரிய சாடோ உழுதுன்னு சொல்லிட்டு மேல நிமிந்து பாக்குறியான். ஆகா, என்னடா எப்படா பிளைட் எல்லாம் ட்ராக்குள்ள விட்டேன்னு சொல்லிட்டு அவனும் தெரிச்சுட்டு காரை ஓட்ட, அந்த பிளைட்டும் அந்த காரை துரத்த கரெக்டா பிளைட் ட்ராக்ல போய் லேண்ட் ஆகுது. ஆனா பிளைட்ல முன்னாடி இருக்கிற சக்கரங்கள் கரெக்டா லாக் ஆகல இல்லையா, அதனால பிளைட்டோட முன்பாகம் ட்ராக்ல மோதி உரசிக்கிட்டே போகுது. என்னதான் அந்த ஒரு சக்கரம் கரெக்டா லாக் ஆகாம உடஞ்சு போனாலும் இதுதான் உங்களுக்கான ஒரு அட்வான்டேஜாவே மாறுது. ஏன்னா பிளைட்டோட முன்பாகம் கம்ப்ளீட்டா ட்ராக்ல உரசிட்டே போகுது இல்லையா. சோ இந்த ஒரு பிரச்சனாலேயே பிளைட்டோட ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குது. அது கூட சேர்த்து பைலட்டும் கம்ப்ளீட் பிரேக்கை கம்ப்ளீட்டா அப்ளை பண்றாரு. சோ இதனால பின்னாடி இருக்கிற சக்கரங்களை கம்ப்ளீட்டா பிரேக் உழுகுது. சோ இந்த ஒரு பிரச்சனை இந்த ஒரு பிரேக் ரெண்டுமே சேர்ந்து இந்த பிளைட்டோட ஸ்பீடை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணுது. கரெக்டா எக்ஸாக்டா அந்த ஒரு ட்ராக்குக்கு நடுவில் போட்டிருந்த ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டேஜுக்கு 100 மீட்டருக்கு முன்னாடியே பிளைட் ஸ்டாப் ஆகி நிக்குது. அந்த சமயத்துல அந்த ரேஸை பார்க்க வந்த எல்லாருமே அந்த பிளைட்டை சுத்தி நின்று நல்லவேளை நம்ம மண்டல நண்டாகாம போச்சுன்னு சொல்லிட்டு ஆணும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. சோ பைனலா ரெண்டு இன்ஜினுமே டெட் ஆகி கரெக்டா 17 நிமிடத்துல இந்த பிளைன் சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் ஆயிருச்சு. இதுக்கெல்லாம் மேல பயங்கர சந்தோஷம். அண்ட் சக்சஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் இந்த ஒரு பிளைட் அவ்வளவு க்ரௌடடான பிளேஸ்ல இறங்கினாலும் இவ்வளவு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல லேண்ட் ஆனாலும் இந்த பிளைட்டுக்குள்ள இருந்தவங்களா இருந்தாலும் சரி இல்ல இந்த ரேஸை பார்க்க வந்த மக்களா இருந்தாலும் சரி யாருமே டெத்தால அதுக்கும் மேல யாருக்குமே பெரிய காயங்கள் கூட ஏற்படலன்றதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமே. சோ இந்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான லேண்டிங் அந்த ஸ்டேடியத்துல இருந்த மக்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தையே பயங்கர ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குச்சு. அது மட்டும் இல்லாம இதை சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண அந்த பைலட்ஸ் மேலையும் பாராட்டுகள் குவியுது. இதை பார்த்து அந்த பைலட்ஸ் ரெண்டு பேருமே பயங்கரமா பூரிச்சு போறாங்க. அந்த சமயத்துல இவங்க ஒர்க் பண்ற ஏர்லைன் கம்பெனி இவங்களை கூப்பிட்டுடவும் செய்யறாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு அவார்டு கொடுக்க தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சு இவங்களும் டிப் டாப்பா கிளம்பி போறாங்க. அங்க போனா அவார்டை கொடுக்காம இவங்களுக்கு ரெண்டு என்வலப்பை கொடுக்குறாங்க. என்னடா இது என்வலப்பு, ஒருவேளை இதுக்குள்ள காசு ஈஸி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வேகமா ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள பைலட்டை பதவியிறக்கம் பண்ண லெட்டரும் ஃபர்ஸ்ட் ஆபீசரை சஸ்பெண்ட் பண்ண லெட்டரும் இருக்கு. இதை பார்த்தோடனே, ஏன்டா நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கு கூட இன்ஜுரி கூட ஆகாம கீழே இறக்கி வச்சிருக்கோம், ஆனா நீங்க இப்படி பண்றீங்களாடா அப்படின்னு சொல்லி அந்த ஏர்லைன் கம்பெனி மேல கேஸ் போடவும் செய்யறாங்க. அந்த கோர்ட்டோட தீர்ப்பும் இவங்க இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா லேண்ட் பண்ணதுக்காகவும் இவ்வளவு மக்களோட உயிரை காப்பாத்தினதுக்காகவும் இவங்களுக்கே சாதகமா வருது. அது மட்டும் இல்லாம இவங்க பணியை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் மேல உலகத்துல எந்த ஒரு பைலட்ஸ்க்கும் கொடுக்காத பயங்கர உயரிய விருதான டிப்ளமோ ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஏர்மேன்ஷிப் அப்படின்ற ஒரு அவார்டையும் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரிதான், இந்த கதையோட ஹீரோவான நம்ம பிளேன் என்ன ஆனாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவரும் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல செம்மையா பணியாற்றிட்டு கடைசியா இப்பதான் ரீசெண்டா 2008 ரிட்டையரே ஆனாரு. சோ இந்த ஸ்டோரி இப்படிதான் மங்களகரமா ரொம்ப நல்லபடியா முடிஞ்சு. ஓகே காய்ஸ், நம்ம பிளேன் ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த பிளேன் ஹீரோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த பிளேன் ஹீரோ உங்களுக்கு வேற லெவல்ல பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம மினிச் மிஸ்ட்ரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாமா, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Until then, டாடா, பை பை, see you. See you.